ஹாய் சலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சவுந்தரர்னா லவ் சக்சஸ். இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, தம்பிங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிங்களுக்கு வந்து ரெண்டு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு. இதில் தான் ட்விட்ஸ்டே இருக்கு. ஆமாம்மா, ட்விட்ஸுக்கு ட்விஸ்டே இருக்கு. ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கின பர்த் சர்டிஃபிகேட் இது. இப்போ ரீசெண்டாக வாங்கின பர்த் சர்டிஃபிகேட் இது. ஓ, தலையில் கட்டிட்டா ஏப்ரல் 23, 4, 2024. அப்புறம் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு டேட் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம குழந்தை பிறந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அம்மா அப்பாவோட நேமு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி, அதாவது ஆதார் கார்டு ப்ரூஃபு, எல்லா டீட்டெயில்ஸுமே ரிஜிஸ்டர் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தம்பி எந்த டேட்டில் பிறந்தான், எந்த டைமில் பிறந்தான் அப்படிங்கிறது, அது இல்லாமல் எங்களோட ஆதார் கார்டு ஃபுல் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுத்து இந்த ரிஜிஸ்டர் இந்த எங்கே பண்ணாங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டேட்டில் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோம். அங்கே வந்து என்ன எடுத்துட சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதார் கார்டு, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, அதாவது எங்களுது தம்பிங்களை எங்களோட ஆதார் கார்டும் மாமாவோட ஆதார் கார்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண சம்மரி வந்து எடுத்துட சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எங்களுடைய ஆதார் கார்டு, டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே, ஜெராக்ஸு, ஒரிஜினல் எல்லாமே எடுத்து போய் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டேட்டில் வந்து வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்க போனோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, தம்பிங்களை வேற விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு போனோம். போயிட்டு தம்பிங்க வாங்கிட்டோம், கையில் ரெண்டு பேர்த்துக்குமே சைன் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு தம்பியோட நேம் மட்டும்தான் பார்த்தோம். தம்பியோட நேம் வந்து ஆதவன் ஆதித்யங்கிறது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நாங்கள் பார்த்தோம். ஓகே, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு, தம்பிங்க வர அழுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஓகே, வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா எடுத்து பார்க்கும் போது தெரிஞ்சு பெரிய பாறாங்காலத்துக்கு மண்ட மேலே போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆகிட்டாலே எங்கெங்கயோ கேஸ் போய் அப்படி வரும்ல, பயம் எடுத்துக்கிச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கக்கிட்ட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து அருணாஸ்ரீ. அருணாஸ்ரீ அப்படிங்கிறது லெட்டர் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. மாமாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல சவுந்தரராஜன். இருமாமா, சவுந்தரராஜன் அப்படிங்கிறதா எங்களுடைய ஃபுல் நேமு. ஆனால் வந்து தம்பியோட இதில் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறேன், தமிழில் வந்து சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் வந்து சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் தமிழில் வந்து சவுந்தரராஜன், இங்கிலீஷில் வந்து சவுந்தரராஜன், ரெண்டுலையுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே தப்பு. அதாவது என்னோட பேர் வந்து ஃபுல் நேம் வந்து சவுந்தரராஜன் அப்படிதான் என்னோட நேம் வந்து. ஆனால் வந்து என்னோட ஆதார் கார்டிலே மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சவுந்தரராஜன் தீ போட்டிருந்தாங்க, ஒரு ஆதார் கார்டு போய் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அந்த தீ எடுத்துட்டு சவுந்தரராஜன் போட்டிருந்தாங்க, ராவ் போடாம விட்டாங்க, அதுக்கு இன்னொரு ஆதார் கார்டு வாங்கியிருந்தேன். இன்னொரு ஆதார் கார்டு வந்து என்னோட ஃபோன் நம்பர் போடாமல் விட்டாங்க, அதை மென்ஷன் பண்ண விட்டாங்க, திருப்பி அதை மென்ஷன் பண்ணி மூணு ஆதார் கார்டு நான் வாங்கினேன் மேட்ரு போய் போய். அதேமாரி தான் இப்போ எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதேமாரி இப்போ வந்து என்னோட நேமில் நிறைய மிஸ்டேக் வந்துருச்சு. இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்க இப்படி மிஸ்டேக்காக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு வந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே சிஸ்டமில் வந்து ஹாஸ்பிட்டலில் சிஸ்டமில் வந்து அவங்களே டைப் பண்ணி ஃபுல் வெரிஃபிகேஷன் எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அந்தோட எப்படி சொல்கிறது, அந்தோட இதை மட்டும்தான் எடுத்து நாங்கள் வந்து பார்த்துட்டு தம்பி கொடுக்குற லெட்டரை வச்சு நாங்கள் வந்து போட்டு தருவோம் அப்படின்னாங்க.
சரின்ட்டு நாங்கள் எங்கே போய் கேட்கறேன்னு கேட்டால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையே மறுபடியும் கேளுங்க அப்படின்னாங்க. அங்கே போய் கேட்டோம், அப்போ தான் அங்கே தான் போய் கேட்டோம். போ கேட்டதுக்கு தான் பார்த்துட்டு ஆமாங்க உங்களோட ஆதார் கார்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஆமாங்க தப்பாயிருச்சு. நான் கேட்டேன் ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் ஆதார் கார்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் டைப் பண்ணதெல்லாம் டைப் பண்ணோம், சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும், சடனாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நாங்கள் எப்படி தான் சர்வர் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுன்னு தெரியலங்க, ஆனால் அப்படி சொல்லியிருந்தாங்க சேஞ்ச் ஆயிடுச்சுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் லெட்டர் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த லெட்டர் கொண்டு வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு என்ன மேம் சொன்னாங்க, கொடுத்துட்டு திருப்பியும் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அமௌண்ட்லாம் கேட்கல ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி அப்போ கொடுக்குமா கேட்கல, கொடுங்க நான் மாற்றி கொடுக்க சொல்லிட்டு ஒரு 10 days ஆகும் நானே கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துக்காங்க செக் பண்ணிக்காங்கன்னு தம்பியோட லெட்டர் திருப்பி மறுபடியும் கரெக்டாக எழுதி மறுபடியும் கொடுத்தோம். அதேமாரி பண்ணிட்டாங்க. கடைசியாக எல்லாம் எழுதிட்டு 10 days கழித்து நாங்களும் ஃபோன் பண்ணிட்டு சரி வாங்கினாங்க. போய் ஈவினிங் வந்து கேட்கலாம்னு போனப்போ தான் எடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எல்லாம் ஒன்றுடாமே ஒன்று வேணுமே எல்லாமே கிளியராக பார்த்தோம். ஆனால் அதேமாரி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அமௌண்ட் கேட்டிருந்தாங்கல்ல, அமௌண்ட்டில் கொடுக்க முடியாது சொல்ல முடியல, அமௌண்ட் கேட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னாங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணுறது, நாங்கள் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது? ஒரு சர்டிஃபிகேட் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், 410 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துருந்தோம். 50 ரூபா அதாவது ரெண்டு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு 420 ரூபாய் நம்ம கொடுத்துருந்தோம். ரெண்டு சர்டிஃபிகேட்டுக்கு 840 ரூபாய் கொடுத்துருந்தோம். அதேமாரி மறுபடியும் கட்ட சொன்னாங்க, பே பண்ண சொன்னாங்க, மறுபடியும் கட்ட சொன்னாங்க. அதனால இல்லைங்க, அது நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு பண்ண முடியாது. என்னன்னா எங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பியிருக்காங்களா, அதை வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தா அது பிரச்சனை இருக்காது. அதனால பே பண்ணல, சரி ஓகே அதை விட பே பண்ணாமல் சரி ஓகே நீங்கள் வாங்கிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன இதெல்லாம் சொல்ல வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேபி இப்படி பிறந்து இந்தமாரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிறப்பு சான்றிதழ் வாங்கும் போது நீங்கள் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேளுங்க. ஏன்னா இங்கே கொடுக்கலாம் கூட நீங்களும் வாண்டடாக கேளுங்க, கேட்டு இந்தமாரி ஃபுல் பண்ணி இதெல்லாம் விருப்பி கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க. கேட்க முடியாது மாமா, இல்லை இல்லை ஜிஹெச்ல கொடுப்பாங்க, ஜிஹெச்ல வந்து ஜென்ரலா கொடுப்பாங்க அந்த கையில ஃபார்ம், நாம தான் ஃபுல் பண்ணணும். பிரைவேட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு கேட்டு பாருங்க, கிடைச்சா நம்ம ஒரு இதுதானே கரெக்டானு பாத்துக்கோங்க. அப்படி கொடுத்தா அப்படிலாம் ஜிஹெச்ல நாமளே ஃபுல் பண்ணணும். அங்க ஃபில் பண்ணா பண்ணலாம், இல்லனா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா அந்த ஆபீஸ்ல வந்து. நீங்க அந்த ஆபீஸ்ல காட்ட மாட்டாங்க, அவங்க வந்து டாக்குமெண்ட் அவங்க அனுப்பிடுவாங்க சிஸ்டமுக்கு. சிஸ்டம் அனுப்புனாங்கன்னா அங்கே பார்க்க முடியாதனால நான் வந்து ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கோங்க முடிஞ்சிடும். அது இல்லாமல் வெரிஃபை நீங்கள் வந்து ஜிஹெச்சில் நீங்களே ஃபுல் பண்ணுவீங்க, அதை கரெக்டாக கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை மிச்சமாகும். எப்படியே பரவாயில்ல, நாங்கள் வந்து ஒரு 90 நாள் என்னமோ இது வந்து பார்த்ததுனால இங்கே பண்ணிக்கலாம். 10 நாள் இல்லை இல்லை சர்டிஃபிகேட் 10 days 10 நாள் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி சொன்னி தான். கோர்ட் கேஸ் போய் தான் கேஸ் போடணும், இல்லைன்னா சென்னை போய் தான் மாற்றி வர மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாங்க. எப்படி நல்ல வேலை நமக்கு வந்து இங்கேயெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை இதை வாங்குறதே எங்களுக்கு வந்து ஒரு 1 month ஆயிடுச்சு. சும்மா நார்மலாக இப்படி இங்கேருந்து இங்கே வாங்குறது 1 month ஆயிடுச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. தம்பிங்களுக்கு நாங்கள் வாங்கியாச்சு சர்டிஃபிகேட் வந்து பழசு, இதான் இது மூலம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பழசோடைய என்னோட ஃபோட்டோஸ் ஏதோ ஒன்று நாங்கள் உங்களுக்கு அதை தம்ப்நெயிலில் வைக்கிறோம் பாருங்கள். பழசு ப்ளஸ் புதுசு ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் நாங்கள் கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட இது பிறந்த உடனே ஃபஸ்ட்டு வாங்குற சர்டிஃபிகேட் இது, கிளியராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால நான் வந்து கிளியராக எல்லாம் தமிழில் பண்ணணும்னு சொல்லி தான் எல்லாமே கிளியராக பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பிளாக் போடுறதுன்னு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, கண்டிப்பா நாங்க அந்த பிளாக் போடுறோம். ஓகே செல்லகுட்டீஸ், சௌந்தர் அருணா லவ் சக்சஸ், டாடா பாய். தம்பி வேற அழுந்துட்டு இருக்கான், தம்பி பக்கத்துல வச்சுட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தம்பியோட அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருந்தல, கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது, கண்டிப்பா போடுவேன், காத்துக்கிட்டே இருங்க. ஓகே செல்லகுட்டீஸ், டாடா பாய்.